நீங்க பக்கத்துல இருந்த ராமசாமி அந்த பின்னாடி நின்ன குப்புசாமி இதெல்லாம் விட்டுடுங்க சம்பந்தப்பட்ட பெரியாரே பேசிய ஒளிப்பதிவு ஆடியோ இன்னமும் இருக்கு ரஜினி அதை கேட்டாருன்னா புரியும் ஒரு செயலை செஞ்சாருன்னா அது விமர்சனர்கள் பார்வையில் முட்டாள்தனம்னு கூட விமர்சிக்கப்பட்டால் கூட ஆமா அதை நான் தான் செஞ்சேன் நான் செஞ்சதுல என் பார்வையில் சரின்னு சொல்ற துணிச்சல் உள்ளவர் தான் பெரியார் பெரியாருடைய பன்முகத்தன்மையில ஒரு முகத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அவர் மீது விமர்சனத்தை வைக்கலாமான்னு தமிழ்நாட்டு மண்ணில் அரசியல் நடத்த விரும்புகிற ரஜினி தமிழ்நாட்டு மண்ணில் எம்ஜிஆருடைய ஆட்சியை நான் நிலைநிறுத்துவேன் அமைப்பேன்னு சொல்ற ரஜினி பெரியார் போன்ற மக்களால் இன்றைக்கும் மதிக்கப்படுகிற ஒரு தலைவரை பத்தி பேசுகிற போது கவனமா இருந்திருக்கணும் ஆமாம் கடவுளை இழிவுபடுத்தினாங்க ராமரை செருப்பால் அடித்தது இழிவுபடுத்தினதா நான் ராமரை கும்பிட்றவன் என் பேரே லக்ஷ்மண என்னை பொறுத்தவரை என் மனதை அது புண்படுத்தியது ரஜினியையும் புண்படுத்தும் ஆன்மீகத்தில் நம்பிக்கணும் அதை மறுக்கலையே

ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது இன்னைக்கு நீங்க சொல்றாரு இது மறக்கப்பட வேண்டிய சம்பவம் மறக்கப்பட வேண்டிய சம்பவத்தை எதுக்கு சார் நினைவுபடுத்தினீங்க என்னை போன்ற அடித்தட்டு நபர்கள் உயர் பதவிக்கு உயர்ந்த இடங்களுக்கு வருவதற்காக பாடுபட்ட ஒரு தலைவர் சொல்லும்போதே ஓபிஎஸ் என்ன போட்டிருக்க ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கார் இதுதான் சார் அடையாளம் தமிழ்நாட்டின் அடையாளமே நேற்று வெளிவந்த ஓபிஎஸ் புகைப்படம் தான் பெரியார மையப்படுத்தி அரசியல் பண்ணலாம் ஆனால் அவர் சொன்ன ஒரு பாயிண்டை மட்டும் எடுத்துக்கிட்டு பெரியார ஒரு சங்குக்குள்ள நீங்க அடக்க நினைச்சிங்கன்னா பெரியார எப்படி மக்கள் புறக்கணித்தார்களோ கடவுள் மறுப்பு விஷயத்துல ரஜினியை போன்ற நபர்களையும் மக்கள் புறக்கணிப்பார்கள் அவர் ஒரு பேச்சுல ஒரு பத ஒரு அவசரத்தை உங்களை பார்க்க முடியும் ஒரு பதட்டத்தை பாக்குறேன் நான் ஏதாவது சொல்லி மறுக்கணுமேங்கிற அந்த பதட்டம் தான் தவறான தகவலை சொல்றாரு கடவுளுக்கு நிந்தினை வருகிற போது அதுக்கு பதிலடி தர்றதுக்கு ஹெச்ராஜா மாதிரியான நபர்கள் இருக்கிற போது அந்த சிலுவையை ரஜினியே சுமக்கணும் நீங்க சொல்ற கருத்துல நீங்களே புரண் பட்டுற போது தானே சார் என்னை போட்டு விமர்சிக்கிறோம் இல்லாட்டி ரஜினி அவர் பாட்டு பா ரொம்ப வெள்ளந்தியான ஆளு மனசுல பட்டது யாருக்கும் பயப்படாம சொல்ற டைப் ரஜினி திமுக ரொம்ப சாஃப்டா தான் ரஜினிகாந்த் அணுகுறாங்கன்னு பார்க்க முடியுது ஸ்டாலினோட நடவடிக்கை ஒரு ஒன்றரை வருஷமா எடுத்து பாத்தீங்கன்னா கமலை விமர்சிக்கிற அளவுக்கு ரஜினி விமர்சிக்க மாட்டார் ரஜினிடைய ரசிகர்கள் விஜய்க்கும் அஜித்துக்கும் மட்டும் ஒரு சிண்டெல்லாம் ரசிகர் இல்ல ரஜினியையும் ரசிக்கிற அந்த குழந்தைங்க இன்னைக்கு இருக்கிற அங்கிருக்காங்க ஸோ ஐந்தாவது மாணவனுக்கு பொதுத் தேர்வு என்கிற அவ்வளவு பெரிய ஒரு மன அழுத்தத்தை ஒரு அரசு திணிக்க முயல்கிற போது குழந்தைங்க மனசு அது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு நினைச்சு பார்க்க வேண்டாம் ரஜினி கடவுள் மருக்கு பத்தி ரஜினி ரொம்ப கவலைப்பட வேண்டாம் நீங்க தாராளமா இங்க ஆன்மீக ஆட்சி நடத்துங்க தமிழ்நாட்டு மண் ஆன்மீகம் தலைத்தோங்குகிற பூமி ஆயிரம் பெரியார் வந்தாலும் இங்க ஆன்மீயத்தை அழிக்க முடியாது அந்த இருபத்தி நாலு மணி நேரம் எங்க போயிருந்தாரு சொல்லணும்னு அவசியம் இல்ல சார் நான் எங்க வேணாலும் இருப்பேன் தாட்சி வந்து சிபிஐனுடைய வேலை செஞ்சு ஆகணும் தினகரன் ஒரு ஓட்டுனாலும் அந்த ஒரு ஓட்டு ஸ்டாலினுக்கு வேணும் நீங்க சொல்றது மட்டும் தான் இது நாடு எங்க போகுது நீங்க எதை நோக்கி போறீங்க ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமான விஷயமா அது வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை எஸ்பி லட்சுமன் பார்வை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் அருள்மொழிவர்மன் இன்றைய நமது எஸ்பி லட்சுமன் பார்வை நிகழ்ச்சியில் சமீபத்தில் துக்ளக் ஆண்டு விழாவில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய பேச்சு ரொம்பவும் பரபரப்பாகவும் சர்ச்சையாகவும் ஆச்சு அந்த விஷயத்தை ஒட்டியே நேற்று பத்திரிகா சந்தித்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு அந்த விளக்கம் கொடுத்த பிறகும் இப்போதிலும் சர்ச்சை நின்றுக்கிட்டே இருக்குது அதை பத்தி தான் நம்ம திரு எஸ்பிரேஷன் மட்டும் பேசிருக்கிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஏற்கனவே நம்ம துக்குள காண்ட விழாவில் திரு லஜிடல் பேசிய பேச்சு சர்ச்சைக்குள்ளான பேச்சாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை பற்றின ஒரு சின்ன விவாதம் பண்ணோம் ஆனா இப்போ அதற்கான விளக்கத்தை கொடுத்துட்டாரு அந்த விளக்கத்தில் நீங்கள் எப்படி பாக்குறீங்க அது சரியான விளக்கமாக நினைக்கிறீங்களா நானும் கூட இவ்வளவு விவாதம் ஆயிட்டு இருக்கு ரஜினி வாய் திறந்து பேசலாமேன்னு வேற ஒரு தளத்தில் கூட நான் சொல்லியிருந்தேன் அப்படி ஒரு நான்கு நாள் அல்லது ஐந்து நாள் இடைவெளி விட்டு ஒரு விளக்கத்தை சொல்ல வருகிற ரஜினி நான் திரும்ப சொல்றேன் ஒரு ஹோம் ஒர்க் பண்ணி அவர் அதை பண்ணியிருந்துருக்கணும்னு தான் நான் பார்க்குறேன் என்ன பேசுனா பேசலைங்கிறீங்க பேசிட்டா ஏன் இப்படி பேசினாருங்கிறீங்கன்னு மேலோட்டமா பார்த்த விமர்சனமா தெரியும் ரஜினி நம்ம ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கணும்னு நமக்கு ஒன்றும் ஆசை கிடையாது ரஜினி வெளியிடுகிற கருத்துக்கள் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிற அவர் கொண்டிருக்கிற லட்சியத்துக்கு அவர் கண்டுகிட்டு இருக்கிற கனவுக்கு எவ்வளோ இடையூறாக இருக்குன்னு தான் ஒரு அபிமானத்தின் அடிப்படையில் என்னை பொன்றும் சில கருத்துக்களை முன்வைக்கிறோம் இது ரஜினிக்கு நல்லதல்ல அப்படின்னு என்னென்னா முரசொலியை பற்றி பேசினார் அது ஒரு பக்கம் போயிடுச்சு அன்றைக்கி அவர் பேசின போது கூட சேலத்தில் நடந்த மாநாட்டில் சாமி சிலைகளை எல்லாம் எடுத்துகிட்டு போய் அவமானப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட அது ஆமாம் தீக்காவுடைய கொள்கையே அதுதான் இறை நம்பிக்கை எங்களுக்கு கிடையாது கடவுள்கள் புராணங்கள் எல்லாமே வந்து புரட்டு அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதன் தொடர்ச்சியாக நடத்துகிறாங்க டெல்லியில் ராமலீலா நடத்துவாங்க ஒரு ஒரு வருஷமும் ராமலீலா அந்த நிகழ்ச்சியின் முடிவில் வில் அம்பு எய்தி தீயை வச்சு ராவணனை எரிப்பாங்க பெரியார் என்ன பண்ணார் அந்த காலத்துல இருந்து நாங்கள் ராவண லீலா நடத்துகிறோம் ராவணன் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நடத்திட்டு கடைசியாக ராமனை எரிப்பாங்க இது அவருடைய கொள்கை சார்ந்த விஷயம் ஓகே அப்படி பொதுவாக சொல்லிட்டார் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல ராமர் சிலையையும் சீதாதேவி சிலையும் பெரியார் நிர்வாணமாக எடுத்துட்டு போயிட்டார் அந்த சிலைகளுக்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டது இந்த இந்த விஷயம் தான் சொல்றாங்க தீக்கா அப்படி சொல்றாருல அது பொய்ங்கிறது நிரூபணமாக இருக்கு நிரூபணம் எப்படி எப்படின்னா நீங்க பக்கத்துல இருந்த ராமசாமி அந்த பின்னாடி நின்ன குப்புசாமி இதெல்லாம் விட்டுடுங்க சம்பந்தப்பட்ட பெரியாரே பேசிய ஒளிப்பதிவு ஆடியோ இன்னமும் இருக்கு ரஜினி அதை கேட்டார்னா புரியும் என்னை பொறுத்த வரைக்கும் பெரியாரை நான் அறிந்த வரை படித்தவரை பட்டறிவுக்கு கேட்டறிந்த அறிவுப்படி ஒரு செயலை செஞ்சாருன்னா அது விமர்சனர்கள் பார்வையில் முட்டாள்தனம்னு கூட விமர்சிக்கப்பட்டால் கூட ஆமா அதை நான் தான் செஞ்சேன் நான் செஞ்சதுல என் பார்வையில் சரின்னு சொல்ற துணிச்சல் உள்ளவர் தான் பெரியார் அவரே செருப்பை எடுத்து பெரியார் படத்தை அடித்திருந்தால் ஆமா நான் அடிச்சேன் என்ன தப்பு ராம இல்லையே அப்படின்னு கேட்கிற குணம் படைத்தவர் தான் பெரியார் ரஜினி சொல்கிற அந்த சம்பவ நாளன்று பெரியார் கையில் செருப்பை எடுக்கல அவர் இருந்து அதை அடிக்கல பெரியாரே பேசுகிற அந்த ஒழிப்புல என்ன இருக்குன்னா நாங்க ஊர்வலம் போய்கிட்டு இருந்தோம் கொடி காட்டினவங்க ஒரு இடத்துல நின்று காட்டல அவங்களும் பேரல எங்கள் எங்க கூடவே வராங்க கோஷம் போட்டு வர்றாங்க அப்புறம் அவங்க ஒரு கருத்து சொல்லி கோஷம் போட நம்ம பயிலு ஒரு கோஷம் போட அவருடைய திடீர்னு ஒரு போக்கிட்டு பையன் செருப்பு எடுத்து வீசுறான் யார் சொல்றா பெரியாரே சொல்ற பெரியார் ஒன்றும் அக்யூஸ்ட் கிடையாது என்ன நீங்க சம்பந்தப்பட்டவரே சொல்லலாமான்னு கேக்குறது இல்ல அவரு வயதிலும் அனுபவத்திலும் துணிச்சல் மிக்க தலைவர்களில் ஒருத்தர் சொல்கிறார் சம்பந்தப்பட்டவர் சொல்றார் ரஜினி சர்ச்சைக்கு உள்ளாக்க விரும்புகிற முக்கியமான நபர் சொல்றார் இது ரஜினி கேட்டுதான் ஆகணும் நீங்க வீரமணி சொல்றதை நம்ப வேண்டாம் குளத்தூர்மணி சொல்றத நம்ப வேண்டாம் கோவை ராமகிருஷ்ணன் மறந்துடுங்க

அது மீதி பத்து பர்சன் அவருடைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க கடவுள் பண்ற இன்னைக்கு தொடர்றவங்க இருக்கிறாங்க நான் மக்கள் எல்லாம் பெருவாரியான மக்களதான பெரும்பாலும் என்ன பண்றாங்க சொல்றேன் பெரியார் இருந்த போதே பெரியாருடைய அந்த கொள்கையை மக்கள் புறக்கணித்தார்கள் இது ரஜினிக்கு தெரிய வேண்டாமா இப்ப அதை எடுத்துக்கிட்டு அது ஒரு காரணமா அது ஒரு தேர்தல் அது ஒரு பேசு பொருளாவே இல்லையே திமுக பிரம்மாண்டமான வெற்றி பெற்றது ராமனை செருப்பால் அடிச்சதுக்காக வெற்றி பெறல அப்படி அவர்கள் கிளைம் பண்ணாலும் அதுவும் தப்பு அது ஒரு பேசு பொருளே அல்ல இல்ல ஆனா அந்த அந்த காலகட்டத்துல அதை போஸ்டர் அடிச்சு ஒட்டி இருந்ததாகவும் ஜனசங்கங்கள் வந்து பாத்தீங்களா அப்படி பெரியார் அடிக்கிறாரு கலைஞர் சபாஷ் கை அந்த போஸ்டர் ஒட்டினது யாரு ரெடி பண்ணது யாரு பெரியார்லே பெரியாரே அதையும் கிண்டல் பண்றாரு ஏன்னா நாங்க நிகழ்ச்சியில் நடந்ததுக்கு நீங்க விளம்பரம் கொடுக்கறீங்க அப்படி சபாஷ் சொல்றது காரணம் ஆட்சியில இருந்த கலைஞர் பெரியார் மீது நடவடிக்கை எடுக்கல அவர்கள் தொண்டர்கள் செருப்பால் எடுத்த போது கலைஞர் எந்த நடவடிக்கை எடுக்கலன்றது காட்டுறதுக்கு சபாஷ்னு ஒரு கார்ட்டூன் அப்படிதான் கொண்டு வர முடியும் அது பெரியார் அடிச்ச போஸ்டர் இல்லையே புரிதுங்களா ஆக இது எல்லாம் ஒரு தவறான தகவல் அல்லது முழுமையாக வார்த்தையில எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு ரஜினி தாராளமாக அது பெரியார் வாய்ஸே இல்லைன்னு கூட ரஜினி ஒரு ஒரு கருத்தை முன்வைக்கலாம் அப்போ உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவலை சந்தேகத்துக்குரிய ஒரு தகவலை வச்சுக்கிட்டு பெரியாருடைய பன்முகத்தன்மையில ஒரு முகத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அவர் மீது விமர்சனத்தை வைக்கலாமான்னு தமிழ்நாட்டு மண்ணில் அரசியல் நடத்த விரும்புகிற ரஜினி தமிழ்நாட்டு மண்ணில் எம்ஜிஆருடைய ஆட்சியை நான் நிலைநிறுத்துவேன் அமைப்பேன்னு சொல்கிற ரஜினி பெரியார் போன்ற மக்களால் இன்றைக்கும் மதிக்கப்படுகிற ஒரு தலைவரை பற்றி பேசுகிற போது கவனமாக இருந்திருக்கணும் அப்படி பேசிட்டார் விளக்க சொல்ல போது நான் நானே கேட்டேன் விளக்கம் சொல்ல விளக்க சொல்ல போது என்ன சொல்லியிருக்கலான்ண்ணா இன்னதான் சொல்லணும்னு நான் சொல்லலை ஒரு ஒரு பொது பார்வை பார்க்குறேன் பெரியாரை இழிவுபடுத்துறது என் நோக்கல்ல நான் சொன்ன கருத்து சொன்னதுதான் என் காதுக்கு எட்டிய வரை நான் அறிந்த வரை அங்கே அந்த மாதிரி சர்ச்சைக்குரிய சம்பவங்கள் நடந்தது நிஜம் கடவுள்களை இழிவுபடுத்தினது நடந்துச்சு அப்படின்னு சொன்னா கூட அது ஃபேக்ட் ஆமா கடவுளை இழிவுபடுத்தினாங்க ராமரை செருப்பால் அடித்தது இழிவுபடுத்தினதா நான் ராமரை கும்பிடுறவன் என் பேரே லக்ஷ்மண என்னை பொறுத்தவரை என் மனதை அது புண்படுத்தியது ரஜினியையும் புண்படுத்தும் ஆன்மீகத்தை நம்பிக்கலாம் அதை மறுக்கலையே அதை ரஜினி சொல்லலாமே அந்த ராமர் சிலையை நிர்வாணமா எடுத்துட்டு போறாங்க அதுக்கு செருப்பு மேல போட்டுதாங்கன்னு சொன்னா இது வட இந்திய அரசியல் இல்ல ஒரு பேசும்போது ஒரு மிகைப்படுத்தி ஒரு வார்த்தை சார் சொல்ல பிஜேபியினரும் தீவிர இந்துத்துவத்தை கடைபிடிக்கிறவர்களும் மத ரீதியாக மக்களை புலவுப்படுத்துவதற்கும் மத ரீதியாக மக்களை தூண்டிவிட செய்வதற்கும் உணர்ச்சி பூர்வமாக பண்றதுக்கு ராமர தான் கையில் எடுக்கிறாங்க அந்த ராமர ரஜினி கையில் எடுக்கிற போது தான் நமக்கு சந்தேகம் வருது அங்க ராமர் மட்டுமா எடுத்துட்டு போனாங்க கே என் லட்சுமணனே சொல்றாரு பழைய தமிழ்நாடு பிஜேபி முன்னாள் தலைவர் கே என் லட்சுமணன் அவர் அந்த ஊர்வலத்தில் கருப்பு கொடி காட்டியவர்கள் ஒருவர் ரஜினியை தான் ஹெண்டாஸ் பண்றார் ரஜினுடைய பேட்டி வந்துகிட்டே தான் இருக்கு அவரே சொல்றாரு எல்லா சாமி சலைங்களும் எல்லா சாமி படங்களும் கடையில் வாங்கி வச்சிருந்த படங்களை எடுத்துட்டு போறாங்க ஊர்வலம் தானே சார் அது ஒன்றரை நடக்குது அதுல ராவபுரம் மட்டும் பண்ணி ரஜினி பேசுற போதுதான் சந்தேகம் வருது அது எந்த மேடையில பேசுறாருன்னு ஒண்ணு வருது சரி அப்படிலாம் வந்த பிறகு ஒரு தெளிவு வந்த பிறகு எனக்கு இன்னும் சில சந்தேகம் இருக்கு ஆனாலும் என் கருத்துல மாற்றம் இல்ல நான் மன்னிப்பு கேட்கணும் அவசியம் மன்னிப்பு கேட்கணும் அவசியம் இல்ல நானும் சொல்றேன் ரஜினி இதுல மன்னிப்பு கேட்கறதுக்கு என்ன இருக்கு இது தவறான செய்திருக்கு இல்ல இல்ல என் கவனத்துக்கு வந்து சொல்லிட்டேன்னு சொன்னாலே போதும் மன்னிப்புங்க பெரிய வார்த்தை நான் இப்போ ரஜினிக்காக என் மனசுல போட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்ல இப்ப மணி போன்றவளோ தீக்காவளும் பேசும்போது திரு கி வீரமணி கூட அவர் மன்னிப்பு கேட்கல அப்படின்னு வழக்கினை சட்ட விதியா சந்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றேன் அவங்களுக்கு எல்லாம் பயில் சொல்ற மாதிரி ரஜினி என்ன சொல்லிக்கணும் ரஜினி நான் இன்னும் வெள்ளந்தி தான் நம்புறேன் இன்னமும் அவர் வெள்ளந்தி மனதில் பட்டதை பேசுபவர் தூய உள்ளம் படைத்தவர் நான் நம்புறதுனால நான் நேரம் எதிர்பார்க்குறேன் பெரியாரை இழிவுபடுத்துவது என் நோக்கம் இல்ல நான் அன்னைக்கு பேச வந்த கருத்தினுடைய ஆரிஜின் அது அல்ல ஆனால் அந்த சம்பவத்துல கடவுள்கள் இழிவுபடுத்தப்பட்டாங்கன்றதா நான் சொல்ல வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாலே போதுமே சார் மன்னிப்புங்கிற வேரத்தில் அதுலயும் முடிஞ்சு போச்சே பெரியார் இஷ்ட அதுலயே அதுலயும் சமாதானம் ஆயிருப்பாங்களே பெரியாரை இழிவுபடுத்த என் நோக்கம் இல்லைன்னு சொல்லிட்டாலே அது எல்லாமே அடங்குது சார் இப்ப சொல்ற மன்னிப்பு கேட்க முடியாது நான் என் ஸ்டாண்ட்ல உறுதியாக தான் இருப்பேன் அப்ப நீங்க அந்த கருத்தையும் சொல்லாம

நான் இருபது வருஷம் முன்னாடியே அரசியலுக்கு வந்துட்டேன்னு ரஜினி சொன்னார் தொண்ணூறுகள் நானும் அந்த தொண்ணூர்கள் இருந்து ரொம்ப நுணுக்கமாக அரசியலை கவனிச்சிட்டு வர்றேன் அந்த காலத்தில் அப்படி ராமரை செருப்பால் அடித்த மாதிரிலாம் பெரியாருடைய மறைவுக்கு பிறகு அல்லது அவர் மறைஞ்சு சில வருஷம் வரைக்கும் கூட கொஞ்சம் தீவிரமாக இருந்தாங்க தொண்ணூறுகள்லேருந்தே நடத்துக்கிறேன் எங்கேயாவது நீங்கள் அந்த மாதிரி கடவுள் சிலைகள் இந்த பிள்ளையார உடைக்கிறது சாமி சிலைகளை செருப்பு கழட்டி அடிக்கிறது இதெல்லாம் தீக்காவினரே செய்கிறது இல்லை அதாவது பெரியார் மறைவுக்கு போய் அது ரொம்ப அரிதா அழிச்சு போச்சு நான் சொல்ல அவட கருத்தியல் ரீதியா பேசிக்கிட்டு இருக்காங்க சார் செயல்கள்ல அவங்க காட்டுறதே கிடையாது கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிட்டாங்க அதுக்கு தேர்தல் அரசியல் கொஞ்சம் தீவிரமாயிடுச்சு விழிப்புணர்வு அதிகமாயிடுச்சு மீடியாக்கள் வளர்ந்துச்சு நீங்க ஒரு மதத்தை பத்தி சொன்னா அதுல இளைஞர்கள் கோவப்படுவான் முதல்ல எல்லாம் இஸ்லாமியர்களையும் சேர்ந்து மரிச்சிட்டாங்க பரிசுத்த ஆவியில் இட்லி கிறிஸ்டியனை புண்படுத்தினாங்க ஏழுநூத்தி எண்பத்தி ஒன்பதுங்கிறது யாருடைய அரையன் எண் கேட்டவங்க தான் ஆனா இப்ப எல்லாம் ஒரு பதாகை கூட வைக்கிறது இல்லை ஏன் அது பயம்னு நீங்க ஒரு பக்கம் விமர்சிச்சுக்கோங்க நான் என் பார்வையில என்ன பார்க்கறேன்னா அதெல்லாம் இப்ப எடுபடாது அல்லது நீங்கள் அந்த கருத்தை முன் வச்சா பதிலடி கொடுக்க இளைஞர்கள் தயாரா இருக்கிறாங்க அந்தந்த சமூகத்து இளைஞர்கள் சமுதாயத்து இளைஞர்கள் தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கிற யதார்த்தம் புரிஞ்சும் இருக்கலாம் அது ஒரு பக்கம் அப்போ அது மாதிரியான மக்கள் புண்படுகிற அளவுக்கு செயல்கள் நடக்கலைன்னு நல்லா தெரிஞ்ச பிறகும் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது இன்னைக்கு நீ நீங்க சொல்றாரு இது மறக்கப்பட வேண்டிய சம்பவம் மறக்கப்பட வேண்டிய சம்பவத்தை எதுக்கு சார் நினைவுபடுத்துனீங்க இல்ல அது ஒரு களம் சார் இப்ப துக்குளுக்குங்கிறது ஒரு பத்திரிகையினுடைய ஆண்டு விழா இல்ல இல்ல அந்த ஆண்டு விழால துக்குளக்க பெருமைப்படுத்தி பேசணும் சோ அவர்களை பெருமைப்படுத்தணும் துக்குளக்கனுடைய பெருமையான சம்பவங்கள அந்த விஷயம் ஒண்ணு சோ பேசிட்டல்ல அப்ப அது மறக்கப்பட வேண்டிய சம்பவம் ஒரு வார்த்தை நேத்து அவாய்ட் பண்ணிருக்கணும்ல சார் உங்க வார்த்தையை வச்சு சார் நான் விமர்சிக்கிறேன் ஒண்ணு நேத்து அதை சொல்லாதீங்க இது மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய ஒரு அவசியமான சம்பவம் அதனால நான் சொன்னேன் சொல்லலையா ஏன் சொல்ல சார் அப்ப நீங்க மேடையில ரஜினி என்ன பேசுறாலும் கவனிக்கிற காலம் நெருங்கிக்கிட்டு இருக்கு ஏன்னா வரப்போற எந்த மாதமும் அவர் கட்சியை தொடங்க போறார் ஏன்னா எம்ஜிஆர் ஆட்சி அமைக்க போறார் என்ன கொள்கை வச்சுட்டு வராரு எந்த பாதையில பயணிக்க போறான்னு என்னை போன்ற ஒரு அல்லது ரஜினியுடைய அரசியல் வருகையை என்னதான் சொல்றான்னு பார்க்கலான்னு விரும்புகிற தெரிஞ்சு கொள்கிற ஆர்வம் இருக்கிற மக்களுக்கு அவர் என்ன சொல்ல வரார் அப்ப அவர் என்ன பேசினாலும் கவனிக்கப்படும் தெரியுது இல்ல அப்ப அந்த வார்த்தையை நினைவுப்படுத்தி பேசின பிறகு ஏன் மறக்க வேண்டிய சம்பவம்னு ஏன் சொல்றீங்க முரண்பாடு தெரியுதா ரஜினியுடைய வார்த்தையிலே முரண்பாடு இருக்க சார் அஞ்சு நாளில் ஒரு முரண்பாட்டு நிலையை நீங்க எடுக்கிறீங்களே மறக்க வேண்டியன்னா எதுக்காக நினைவுபடுத்துறீங்க இளைய சமுதாயத்துக்கு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அதனால ரஜினி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இப்போ சொல்லிடுறேன் கடவுள் மறுப்புங்கிறது தமிழ்நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத தியரி நான் திருப்பி சொல்றேன் பெரியாரே சொன்ன போதும் அவரை புறக்கணித்தார்கள் இந்த விஷயத்தில் ஆனால் பெரியாருக்கு இன்னும் பலமுகங்கள் இருக்கு சமூக நீதி பெண்ணுரிமை ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயம் ஜாதிய ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்புன்னு அடித்தட்டு மக்களும் உயர்நிலைக்கு வரணுங்கிற அந்த அவர் போட்ட விதை தான் எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அந்த விஷயங்களுக்காக தான் தமிழ்நாட்டு மக்கள் அவர் மறைந்து இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகு நூற்றாண்டுகளை கடந்தும் அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க கொண்டாடுறாங்கன்னா தலையில வச்சு ஆடணும்னு அவசியம் இல்லை அவர் மீது ஒரு மரியாதையை சுமக்கிறாங்க ரஜினி சொன்னதான் தண்ணி எது பால் எதுன்னு பிரிச்சு பெரியார் பெரியார்கிட்டேயே மக்களுக்கு அந்த தெளிவு இருக்கு பெரியார் சொன்ன பகு பகுத்தறிவு அதாவது கடவுள் மறுப்பு என்கிற பகுத்தறிவு தண்ணி எங்களுக்கு அது வேண்டாம் ஆனால் சமத சமத தர்ம சமுதாயம் சமூக நீதி அவருக்கு கொண்டாடிய அந்த அவர் முன்னிறுத்தி அந்த கூல்கைகளால பலனை அனுபவிச்சிட்டு இருக்கிற மக்கள் அதை பால்னு நம்பி இன்னைக்கும் பெரியார கொண்டாடுறாங்க மக்களுக்கு தெளிவு இருக்கு தான் தெளிவு இல்ல மக்களை நீங்க குழப்பாதீங்க அது ஒரு உதாரணம் நேத்து அவருடைய நல்ல நட்பில் இருக்கிற அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு வேண்டப்பட்டவராக இருக்கிற ஓபிஎஸ் ஏ உதாரணமா நேத்து நடமாடினார் என்ன சொன்னார் தெரியுமா நேத்து இருமுடி கட்டி சபரிமலைக்கு போயிட்டு அந்த தரிசனத்தை முடிச்சிட்டு இறங்கி வந்து அந்த மாலையை கூட என்ன கலட்டல நேற்று ஓபிஎஸ் பேட்டி கொடுக்கற போது மாலை இன்னும் கலட்டல ஒரு கோயில் போய் கலட்டுவாங்க என்ன பேட்டி கொடுக்கிறார் பெரியாருடைய கொள்கைகள் கோபுரத்தில் வைக்கப்பட வேண்டியவை என்னை போன்ற அடித்தட்டு நபர்கள் உயர் பதவிக்கு உயர்ந்த இடங்களுக்கு வருவதற்காக பாடுபட்ட ஒரு தலைவர்னு சொல்லும் போதே ஓபிஎஸ் என்ன போட்டிருக்க ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கார் இதுதான் சார் அடையாளம் தமிழ்நாட்டின் அடையாளமே நேற்று வெளிவந்த வந்த பி எஸ் தான் பெரியாரை எப்படி எடுத்துக்கிடணும் எதை எடுத்துக்கணுங்கிறது ஓபிஎஸ் வெளியிட்ட கருத்துக்கள் வெளியிட்ட அந்த அந்த தான் உதாரணம் ரஜினி முதல்ல அதை பார்க்கணும் தமிழ்நாட்டுல கடவுள் மறுப்பை வைத்தோ கடவுள் இருப்பை வைத்தோ அரசியல் களம் இனிமேல் அமையாது பெரியார் இருந்த போதும் நடக்கல அந்த செருப்பால் எடுத்த சம்பவம் நடந்த போதே நடந்த தேர்தலே அது எதிரொலிக்கல அது ஒரு விஷயமா படல அரசியல் காரணங்கள் தான் காமராஜர் எதிர்ப்பு என்கிற அந்த உணர்வு தான் அண்ணா மறைந்த பிறகு நடக்கிற முதல் தேர்தலுங்கிற அந்த அனுதாபம் எல்லாம் கலந்து நடந்த தான் திமுக அபாரமான வெற்றியை பெற்றதே தவிர ராமனை செருப்பால் அடித்ததுனால அந்த வெற்றி கிடைக்கல அப்படி யாராவது கிளைம் பண்ண அது தப்பு தான் அதுக்கும் தேர்தலுக்கும் சம்மந்தமே இல்லை இனிமேலும் தொடர்பு வராது ரஜினி இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் பெரியாரை மையப்படுத்தி அரசியல் பண்ணலாம் ஆனால் அவர் சொன்ன ஒரு பாயிண்டை மட்டும் எடுத்துக்கிட்டு பெரியார ஒரு சங்குக்குள்ளே நீங்க அடைக்க நினைச்சீங்கன்னா பெரியாரை எப்படி மக்கள் புறக்கணித்தார்களோ கடவுள் மறுப்பு விஷயத்தில் ரஜினியை போன்ற நபர்களையும் மக்கள் புறக்கணிப்பார்கள் இதை மட்டுமே சொல்லிட்டு வந்து அதை மட்டுமே அரசியல் பண்ணீங்கன்னா சார் இப்போ இப்போ வரைக்கும் அவர் அந்த ஆதாரத்தை வெளியில் சொல்லல அதாவது வெளியே சொல்லல ரஜினியும் வெளியே சொல்லல ரஜினி பேசும்போது எடுத்துக்காட்டிய ஆதாரம் வந்து அவுட்லுக் ஹிண்டு குரூப் அப்படிங்கிறாரு அவுட்லுக் ஹிண்டு குரூப் இல்லைங்கிறது இன்னொரு வாதத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கு ஆனா அவரோட பேச்சில் ஒரு பத பதப்பியோ ஒரு அவசரத்தை பார்க்க முடிஞ்சு ஒரு பதட்டத்தை நான் ஏன்னா ஏதாவது சொல்லி மறுக்கணும்ங்க எதுக்கு அந்த பதட்டம் ரஜினியினுடைய இயல்பான குணம் சரியா நான் புரிஞ்சுக்கல தப்பா இருக்கலாம் சாரி சொல்லிட்டு போற டைப் ஏதாவது சொல்லி மறுக்கணுமேங்கிற அந்த பதத்தைலாம் தவறான தகவலை சொல்கிறார் எது எந்த குரூப்பில் இருந்து வருதுங்கிறதுக்கு அவரும் பத்திரிக்கை இல்லை ஆனாலும் நாலு நாள் டைம் எடுத்துக்கிட்டு எந்த பத்திரிக்கையில் வந்திருக்குது யாருடைய பத்திரிக்கை அப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நிற்கணும் அந்த அவுட் குரூப்பில் என்ன இருக்குது அதை எழுதிய ஜிசி சி சொல்லிட்டாரு அந்த சம்பவத்தை பற்றி நான் எதுவுமே நான் எழுதலை எண்பத்தி ஏழில் சோ என்கிட்ட பேசுனதை வச்சு நான் அதை எழுதினேன்னு சொல்கிறார் ரஜினி மேடையில் என்ன பேசுனாரோ அதை சோ சொன்னதாக ஒரு சொன்னதாக என்ன இருக்குது ரைட்டப் தான் ஆதாரமோ படமோ அந்த கட்டுரையில் எதுவுமே இல்லை

கடவுளுக்கு நிந்தினை வருகிற போது அதுக்கு பதிலடி தர்றதுக்கு ஹெச்ராஜா மாதிரியான நபர்கள் இருக்கிற போது அந்த சிலுவையை ரஜினி ஏன் சுமக்கணும் உங்க நோக்கம் என்ன நான் பிஜேபியோட சேர்ந்து நானும் சுமக்க கூடாதுன்னு கேட்கலாம் காவி சாய பூச முயற்சிக்காது ஏன் சொன்னீங்க முரண்பாடு தெரியுதா ரெண்டாவது முரண்பாடு இது நீங்க சொல்ற கருத்துல நீங்களே முரண்பட்ட போது தானே சார் என்னை போட்டு விமர்சிக்கிறோம் இல்லாட்டி ரஜினி அவர் பாட்டுக்கு ரொம்ப வெள்ளந்தியான ஆளு மனசுல பட்டுறது யாருக்கும் பயப்படாமல் சொல்ற டைப் ரஜினி ஆனால் ஒரு கட்சி தொடங்க வேண்டிய நேரத்தில் அந்த கட்சிக்கு என்ன பேரு கொள்கை கட்டமைப்பு என்ன நிர்வாகிகள் யாரு எனக்கு என்ன பொறுப்பு கொடுக்கலாம்னு விவாதிச்சு ஒரு இறுதி முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற ரஜினி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வீணா போன ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டு அரசியல் பண்ண நினைச்சு அதனால ஒரு பதட்டத்துக்கு உள்ளாகி அதுலேயும் தவறுகளை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தேவையற்ற வேலைன்னு நான் நினைக்கிறேன் சார் இப்ப நீங்களே சொன்னீங்க ஒரு தொண்ணூறுகளுக்கு பிறகு வந்து இது போன்ற சம்பவங்கள் தீக்காவினரோனரோ அதிகமாக கையில் எடுக்கிறது இல்லை அப்படின்னு இப்போ இதற்கான ஒரு வெளிப்பாடாக அதாவது இது என்ன கருத்து சொல்கிறார் முகா செலையில் பார்க்கும்போது அன்பு நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆராய்ஞ்சு தான் பேசணும் அப்படிங்கிறாங்க ஆனால் தீகாவினரோ சுபவி போன்ற திராவிட இயக்க செயல்பாட்டர்களோ பெரியாரர்களும் ரொம்ப கடுமையாக இருக்கிறாங்க திமுக ரொம்ப சாஃப்ட்டா தான் ரஜினிகாந்த் அணுகுறாங்கன்னு பார்க்க முடியுது அன்பு நண்பர்னு சொல்றதுனால ஒண்ணும் பெரிய தப்பும் கிடையாது இன்னொன்னு இல்லை பெரியாருத்தை ரொம்ப தீவிரமா ஃபாலோ பண்ண திமுக ஸ்டாலினோட நடவடிக்கை ஒரு ஒன்றரை வருஷமா எடுத்து பார்த்தீங்கன்னா கமலை விமரிசிக்கிற அளவுக்கு ரஜினி விமர்சி மாட்டார் அவர் ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும் ரஜினி மேல ஏன்னா ரஜினி மரியாதைக்குரிய நபர் இந்த விஷயம் ஏன்னா அவருடைய மனசை தெரிஞ்சவங்க நானே இவ்வளவு தூரம் அவரை படிக்கிறேன்னா பழகிய ஸ்டாலினுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா தெரியும் இல்ல ஆனா முரசொலி பாவலால கமல் தானே பேசுறாரு மேடையில் ரஜினி பேசவே இல்லை இல்ல ஆசைப்பட்டு இவங்க கூப்பிடுறாங்கல்ல நீங்க பேசலனாலும் பரவாயில்ல விழாவுக்கு வாங்க கூப்பிடுற அளவுக்கு ஸ்டாலினுக்கு ரஜினி மீது அபிமானம் இருக்கு அந்த ஒற்றை எடுத்துக்கோங்க அரசியல் ஆயிரம் நடக்கும் சார் நாளைக்கு திமுக கூட்டிலையும் சேர மாட்டான்னு நினைச்சியோ ரஜினியுடைய ஆதரவை கேட்டு ஸ்டாலின் போக மாட்டான்னு நினைச்சியோ அரசியல் எதுவும் நடக்கும் அன்பு நண்பர் ரஜினிகாந்த் புரிஞ்சுக்கிட்டு பேசணும்னு சொன்னதை நான் சாஃப்டாவும் பார்க்கல கரண்டு முரடாவும் பார்க்கல ஒரு நல்ல அறிவுரையாக தான் பார்க்கறேன் சரி அதுக்காக கருத்தே சொல்லாதவங்க எல்லாம் பதுங்கியிருக்காங்கன்னு அர்த்தமா எப்போ பத்திரிகையாளர்களை பாக்குறாங்களோ சொல்லுவாங்க ராமதாஸ் கருத்தே சொல்லலையே அவருடைய உறுப்பினர் அட்டையிலேயே பெரியார் படத்தை போட்டு வச்சிருக்கிறார் வேற எவருக்கும் இல்லாத

அவர் இன்னும் யாரையும் பார்க்காத போது என்ன சார் பத்து நிகழ்ச்சிக்கு வந்துட்டாரு ஒரு ஒரு கூட வாயை திறக்க மாட்டார்னு அப்படி கேட்கலாம் ஏன் அதை பத்தி கமெண்ட் சொல்ல ஓடுறாருன்னு தான் கேக்குறோம் கமல் என்ன சொல்லுவாரு நான் ட்ரீட்மெண்ட்ல இருந்தேன்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவீங்க வந்து ஒரு பொது நிகழ்ச்சிக்கு வரட்டும் விட்டு போடலாமே கேட்கலாம் அதை கூட அவர் முதல்ல நேர்ல பார்க்குற போது கேட்ட பிறகு அவர் பதுங்குறாரா பாயிர என்ன கருத்து சொல்றான்னு கேட்டுட்டு தான் விமர்சிக்கணும் தவிர அவரையே என்ன சொல்லலை இவரையே என்ன சொல்லலன்னு கேக்குறது எதிர்பார்க்கறது என்னை பொறுத்த வரைக்கும் அது நியாயமா படல சார் நீங்களே சொல்லியிருந்தீங்க ரஜினிக்கு வந்து கால் சாயம் பூச பாக்குறவங்க ரஜினி தான் சொல்றாரு அப்படின்னு இப்போ உதாரணத்துக்கு என்னன்னா ஒரு ஒரு சார்பான ஆட்களை திட்டும் போதும் அந்த சார்பான அமைப்பில் இருந்து தான் எதிர்கொள் வரும் உதாரணத்துக்கு இப்போ திமுக காரவங்க திட்டினாங்கன்னா திமுக தான் வெளியில் வருவாங்க காங்கிரஸ் திட்டினா காங்கிரஸ் காரில் வருவாங்க ரஜினி திட்டினா பிஜேபிக்காரன் தான் நிறைய பேர் சப்போர்ட்டுக்கு வராங்க இந்த பார்வை எப்படி இருக்கும் உங்களுக்கு பார்க்க பார்வை இல்லை யதார்த்தம் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு ரஜினியும் முறை சொல்லி பவ பவள விழான்னு நினைக்கிறாரு அந்த விழாவில் போற கலந்துக்க ஒத்துக்கிட்ட ரஜினி பேச மாட்டேன்னு சொல்லி கீழே உட்காரு ஆனா ஆனால் துக்குல ஆசைப்பட்டு மேடையாக அரசியல் பேச மாட்டேன்னு சொல்லி பக்கம் அரசியல் ஒன்று பேசிட்டு போயிட்டாரு அது ஒன்று பத்து பேர் சேர்ந்து ஒருத்தர் தான் யார் பலசாலின்னு கேட்டு குரூஷியலான டைமில் எலெக்ஷன் நேரத்தில் மோடியை பலசாலியாக முன்னிருக்கிறார்ன்னு அவருடைய மனசு என்னன்னு தப்பு இல்லை நான் மோடி ஆதரிக்கிறேன்னு அவர் சொன்னால் யார் வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படி மறைமுகமாக பிஜேபி ஆதரவு நிலைப்பாட்டை அவர் எடுக்கிற போது தான் காவி சாயம்னு பூசி அவர் உள்ளுணர்வு குத்த தான் அந்த வார்த்தையை சொல்கிறார் உங்களுக்கே குத்துதில்ல அதனால நீங்க ஆதரவு சொல்றீங்க அப்படி இவர் இவ்வளவு காலமாக அவர் வெளியிட்ட கருத்துக்கள் நடந்து கொண்ட விதம் அவருடைய செயல்பாடுகள் இதையெல்லாம் வச்சுதான் அவர் பிஜேபிக்கு ஆதரவா இருக்கிறாருங்கிற ஒரு பார்வையை மக்கள் மத்தியில் விளைச்சதை தவிர யாரு வழியை போய் அந்த காவி சாயத்தையோ காவித்தோண்டையோ ரஜினிக்கு போட்டு மாட்டலை இன்னொன்னு கூட இப்பவும் கூட கட்சி தொடங்கின பிறகு கூட என்னுடைய ஆதரவு என்னுடைய கொள்கைகள் பிஜேபி அவர் அவர்கள் கடைபிடிக்கிற கொள்கையை ஒத்துதான் இருக்கும் நான் வலதுசாரி சிந்தனையுடையவன் தான் நான் இந்துத்துவ கொள்கையை தான் பேசுவேன்னு சொல்ற உரிமை ரஜினிக்கு இருக்கு நம்ம யாருமே பண்ண முடியாது அது மக்கள் இல்லையான்னு இல்லையான பொறுத்திருந்து பார்க்கணும் சரிங்களா அது அவருடைய உரிமை ஆனால் நீங்கள் நான் அப்படிலாம் நடந்துக்குவேன் ஆனால் என்னை யாரும் அப்படி காவின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றது அது யாருமே ஏற்றுக்க முடியாது ஜனநாயகத்தில் விமர்சனங்கள் வருது தவிர்க்க முடியாது அதுவும் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிற ரஜினி தன் மீது எந்த விமர்சனையும் வரக்கூடாதுன்னு அவரே நினைக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கடவுள் மறுப்புங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் அரசியல் பண்ண முடியாது பெரியார் வந்து ஒரு விசித்திரமான மனிதர் என்ன சொல்ல போனால் அவரை பயன்படுத்தி நீங்கள் யுத்தத்தில் இறங்குறீங்கன்னா அவர் இரண்டு பக்கம் கூறான கத்தி மாதிரி பெரியாரை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கையில் அந்த கத்தியை எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த கத்தியை தொடாமல் இருப்பது தான் ரஜினிக்கு நல்லது ரஜினிக்கு இல்லை எவருக்குமே நல்லது முரண்பாடுகளின் மொத்த உருவம் கூட நீங்கள் பெரியாரை சொல்லலாம் ஆனால் ஒரு ஒரு முரண்பாட்டை அவர் எடுத்த நிலைக்கும் பின்னாடி சுயநலம்ங்கிறது ஒரு துளி கூட இருக்காது அதனால தான் இன்னைக்கும் பெரியார் கொண்டாடப்படுகிறார் நான் பார்த்த நான் சொல்கிறேன் நான் படித்த பெரியாரை வச்சு நான் சொல்கிறேன் சரிங்களா இதை முதல்ல ரஜினி புரிஞ்சுக்கணும் இதை தாண்டி தமிழ்நாட்டுல நான் ரஜினியை பத்தி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் ரஜினியை வந்து கன்னடர் மராத்தின்னு ஒரு விமர்சனங்க இருக்கு இடம் சார்ந்த ஒரு சீமான் போன்றவர்களை கூட விமர்சனத்தை முன் வச்சாங்க அந்த ரஜினிக்கு ஆறுதல் அளிக்கிற மாதிரி இல்ல ரஜினி தெரிஞ்சுக்கிற மாதிரி விஷயத்த சொல்றேன் எம்ஜிஆர் வந்து கட்சி தொடங்கிய பிறகு அண்ணாதிமுகவை தொடங்கிய பிறகு முதல் இடைத்தேர்தல் காலத்தை திண்டுக்கல்ல சந்திக்கிறார் அத்தனை ஆண்டு கால நெருங்கி நெருங்கிய நட்பு வைத்திருந்த கலைஞர் எம்ஜிஆரோட நட்பு வச்சிருந்தும் கூட அந்த தேர்தல் காலத்தில் அவர் பயன்படுத்திய வார்த்தை எம்ஜிஆர் ஒரு மலையாளி உங்கள் ஓட்டு தமிழனுக்கா அன்னியனுக்கான்ற வார்த்தை முன் வச்சார் அப்படி ஒரு வச்ச உடனே எம்ஜிஆர் சொன்ன விளக்கம் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு தமிழர்களின் மரபு கலாச்சாரம் இதையெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அண்ணாவின் அறவழியிலும் காட்டிய நெறிமுறைப்படியும் வாழ்கிற நடந்து கொள்கிற எவனும் தமிழன்தான் நானும் தமிழன் எம்ஜிஆர் சொன்னார் அந்த கருத்தை மக்கள் ஏற்றுக்கிட்டனால தான் எம்ஜிஆரை அவருடைய கட்சியை ஜெயிக்க வச்சாங்க அப்போது ஆட்சியில் இருந்த கலைஞர் மூணாம் இடத்துக்கு தள்ளினாங்க ரஜினி இந்த மாதிரியான வரலாறுகளை தான் எனக்கு எடுத்துக்கணும் தனக்கு வலு சேர்க்கிற தனக்கு ஆறுதல் அளிக்கிற தன்னுடைய எண்ணங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கிற இந்த மாதிரி கருத்துக்களை எடுத்து எடுத்து வச்சு தன்னுடைய பாதையை நோக்கி போகணுமே தவிர தன்னுடைய இலக்கை நோக்கி போகணுமே தவிர ஆகாத வீணா போன கருத்துக்களை எடுத்துக்கூடாது அப்படி தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு ரஜினி நடந்தார்னா அவருக்கும் இங்க இடம் இருக்கு ரஜினி புறக்கணிக்கப்பட வேண்டியவர் அல்ல சொல்ல புரியுதுங்களா அப்ப எப்படி என்ன உணர்வு ரெண்டு மூணு பிக் பிக் பண்ணி பண்ணி சில சில கருத்துக்கள் சொல்றீங்க சிஏஏல நீங்க ஏன் கருத்து மாட்டீங்க குடிமக்கள் மக்கள் தொகை பதிவேடு குடிமக்கள் பதிவேடுன்னு ரெண்டு மூணு விஷயங்கள் சர்ச்சைக்குரியதா இருக்கு அது நல்லது இல்ல எங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கு பீதியா இருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில சொல்றாங்க என்னைய சமுதாயத்தினருக்கும் இது பிரச்சனையா வரப்போன்ற ஒரு ஒரு கலவர சூழல் அல்லது பீதி கலந்த சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிற போது இங்கே ஆட்சி அமைக்க நினைக்கிற ரஜினி அதுல ஒரு கருத்தை சொல்லணுமா கூடாதா மோடி சொன்னதை எதுங்கன்னு நான் சொல்லலை பயப்படாதீங்க யாரும் மோடி ஒண்ணு கெட்டதை செய்ய வரல நல்லது தான் செஞ்சுருக்கார் ஒரு ட்வீட் போடுங்க சார் ஆதரிச்சாத பேசுங்க கண்டி ஏதாவது சொல்லுங்க நீங்க ஆதரிக்கணும்னு கூட சொல்ல உங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுங்க நான் பீதியில இருக்கிற எனக்கு ஒரு ஆறுதலை சொல்லுங்க சொல்லிருந்தாரும் தீர்வாகாது வன்முறையில ஈடுபடாதீங்கன்னு சொல்லிருந்தாரு அதுவா சாருக்கு பேச்சு எங்க வன்முறையில் இறங்கினாங்க தமிழ்நாட்டில் எங்க சார் வன்முறை நடந்துச்சு சொல்லுங்க சார் நான் என்ன சொன்னேன் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க விரும்புகிற ரஜினி தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் உட்பட ஏனைய சமுதாயத்தினர் கூட குடிமக்கள் பதிவேட்டில் மக்கள் தொகை பதிவேட்டில் அனாவசியமான கேள்விகள் இருக்கு இது எதுக்கு கேட்கிறாங்கன்ற ஒரு சந்தேகம் இருக்கு அந்த சந்தேகத்தை நீக்கிறதுக்கு அல்லது சந்தேகத்துக்குரிய பகுதியில் அந்த சட்டத்தில் இருந்த அந்த பாம்பில் இருந்து நீக்கிறதுக்கு ரஜினி ஏதாவது செய்யணுமா கூடாதா சும்மா ஆட்சியை தட்டில் வச்சு கொடுத்துருவாங்களா சரி இன்னொரு விஷயம் நான் ஏற்கனவே ரெண்டோட விட சுட்டி காமிச்சேன் ஐந்தாம் வகுப்புக்கும் எட்டாம் வகுப்புக்கும் பொதுத் தேர்வு நடத்துறாங்கன்னு மத்திய அரசு கொண்டு வந்த அந்த அழுத்தத்தின் காரணம் தமிழ்நாடு அரசு அமல்படுத்திடுச்சு ரஜினியுடைய ரசிகர்கள் விஜய்க்கும் அஜித்துக்கும் மட்டும் ரசிகர்கள் அந்த குழந்தைங்க மனசுல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினு ரஜினிக்கு தெரியுமா ஒரு உதாரணம் சொல்லட்டுமா இந்த சர்ச்சையில் நடந்துகிட்டு இருந்த போது நேற்று மனநல மருத்துவர் ருத்ரன் தன்னுடைய உள்ள ஒரு கருத்தை பதிவிட்டு இருக்கிறார் கடந்த மூன்று நாட்களில் என்னை சந்தித்தவர்கள் ஏழு தாய்மார்கள் அந்த ஏழு பேருடைய குழந்தைகளும் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறாங்க என் பையன் சரியா படிக்க மாட்டான் ஏதோ ஒரு பயத்தில் இருக்கிறான் ஏதோ ஒரு பீதியில் இருக்கிறான் இது என்ன டாக்டர் சிகிச்சை அளிக்கணும்னு கேட்டு வர்றாங்க ஏழு பேருடைய குழந்தையா வகுப்பு படிக்கிறாங்க ஐந்தாம் வகுப்பு மாணவனுக்கு பொது தேர்வு என்கிற அவ்வளோ பெரிய ஒரு மன அழுத்தத்தை ஒரு அரசு திணிக்க முயல்கிற போது குழந்தைங்க மனசு எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு நினைச்சு பார்க்க வேண்டாமா ரஜினி யாரோ ஒரு ரஜினி இல்லை சார் அந்த ரஜினியுடைய கருத்தை பிஜேபி மதிக்குது தங்களுடைய மேடைகள்ல முடிஞ்ச வரைக்கும் ஏத்தி ஏத்தி உட்கார வைக்குது இவரும் ஆசைப்பட்டு போய் உட்கார்றார் தப்பு இல்ல அந்த நெருக்கத்தை அந்த உரிமையை பயன்படுத்தி இந்த விட மாதிரி சின்ன பச்சில குழந்தைகளை இப்படி படுத்தாதீங்க சைக்கலாஜிக்கலாம் அவங்கள பாதிக்குது ஒரு டாக்டரே சொல்றார் மிக பிரபலமான மருத்துவரை தன்னை சந்திக்க வந்தது யார் என்ன காரணத்துக்காக தான் சொல்லல எத்திக்ஸ் அது ஆனால் அது மேஜரா சொல்லலாம் வெளிப்படையா சொல்லலைன்னா கூட என்ன காரணத்துக்காக ஒரு எக்ஸ் வந்தாங்க என்ன காரணத்துக்காக ஒரு ஒய் வந்தாங்கன்னு தாராளமா சொல்லலாம் பற்றி எறிகிற அவரே சொல்கிறார் இந்த பிரச்சனையை பற்றி ரஜினி பேசலையேன்னு கேட்குறாரு ரஜினி முதல்ல அதை எடுத்து படிக்கணும் ஐம்பது வருஷம் முன்னாடி அறத பழசான வீணா போன மக்கள் நிராகரித்த ஒரு விஷயத்தை ரஜினி கையில் எடுக்கக்கூடாது முதல்ல ருத்ரன் சொன்ன முகநூல் பக்கத்தை போய் படிக்கட்டும் அதை பற்றி முதல்ல ஒரு பதிவிடட்டும் அதை பற்றி ஒரு பொதுமேட்டில் பேசட்டும்

எதுக்கு சார் இவ்வளவு அரசியல் பேசுகிறீங்க அரசியல் கட்சி ஆர்மிகளை எதுக்காக கொள்கையை பத்தி பேசுறீங்க வன்முறை எதற்கெடுத்தாலும் போராட்டமா அப்படின்னு ஏன் கேக்குறீங்க அந்த போராட்டத்துக்கு காரணி யார் தூண்டி விட்டது யார் ஸ்டெர்லைட்ல ஆகாத அதை போய் பார்த்துட்டு சொல்லணும் அதையும் சொல்லிட்டு இப்படி போராடுகிற மக்களுக்கு இந்த உணர்வை தூண்டாதீங்க தூண்ற அளவுக்கு நீங்கள் நடந்துக்காதீங்கன்னு அதை சொல்லிட்டு வந்து நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் போராடுங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு உரிமையோட நம்ம மேல அக்கறையில சொல்கிறான்னு எடுத்துக்கலாம் பிரச்சனைக்குரிய அந்த ஆரிஜினை விட்டுட்டு இப்ப வெறும் போராட்டத்தை மட்டும் முன்னாடி பார்த்துட்டு போராடாதீங்க போராடாதீங்கன்னு சொன்னா என்ன சார் நியாயம் அப்ப அதுல மட்டும் செலக்டிவா கருத்து சொல்றாங்க அப்ப இதுல ஏன் நான் கேட்க மாட்டேனா சார் நான் எல்லாத்துக்கும் கேட்கலையே நேற்று நடந்த நிகழ்வு பதறிட்ட நான் இதே மாதிரி எல்லா தாய்மார்களும் கதற போறாங்க ஐந்தாம் வகுப்புக்கு போய் தரணும் அந்த குழந்தை என்ன பாடுபடும் எழுபது வயதான ரஜினி எவ்வளவு குழம்பு போயிருக்காருல்ல சார் பல பிரச்சனைகள்ல பத்து வயசுல அவனுக்கு என்ன சார் தெரியும் பொது தேர்வுன்ற ஒரு ஆயுதத்தை அவன் மேல போய் திணிச்சிங்கன்னா இதை முதல்ல ரஜினி புரிஞ்சுக்கணும் இது சமுதாயத்தை பாதிக்கிற விஷயம் அது யாரோ ஒரு ஐந்தாம் வகுப்பு மாணவன் அல்ல தன் படத்தை பார்த்து கைதட்டுறவன் ரசிக்கிறவன் கதை புரியல ரஜினி ஸ்கிரீன்ல பார்த்து கைதட்டி மகிழ்றவ அவனுக்காக குரல் கொடுக்க மாட்டீங்களா இது மாதிரியான விஷயங்களை கவனம் செலுத்தணும் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கணும் எம்ஜிஆர் சொன்னதோட சார் அவர்களுக்கு என்னவெல்லாம் அவர்கள் துயரப்பட்டார்களோ அந்த துயரத்தை அழிக்கிறதுக்கு துயரத்தை போக்குவதற்கு பல காரியங்களை செஞ்சுக்கிட்டே வந்தார்

ரஜினி பல நேரங்களில் தன்னுடைய கருத்து தவறுன்னு தெரிஞ்சால் இல்லை நான் தெரியாமல் சொல்லிட்டேன் தவறாக புரிஞ்சுக்கொள்ளப்பட்டிருக்கலாம் பல நேரங்களில் அது பின்வாங்கன்னு நினைக்க மாட்டேன் ஒரு கூடுதல் விளக்கத்தை கொடுத்து அந்த பிரச்சனைகளுக்கு சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சுருக்கிறாரு இந்த விஷயம் கோர்ட்டுக்கு போனால் அன்றைக்கி ரஜினி தூக்கி அம்ஸ் அவுட்லுக்கு ஆதாரம் அல்ல அதில் எந்த படங்களும் இல்லை ஓகே அவர் சொன்ன ராமர் சிலையும் சீதாதேவி சிலையும் செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டு நிர்வாணமாக இருக்கிற ஃபோட்டோவை ரஜினி காட்டாத வரை ஒருவேளை வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்து ட்ரையல் நடந்தால் அந்த ட்ரையலில் அந்த விசாரணையின் போது அவர் அந்த படங்களை காட்டலைன்னா அவர் நான் தவறுதலா சொல்லிட்டேன்னு அங்க போய் தான் ஆகணும் கேட்டுதான் ஆகணும் எங்களிடமும் சில ஆதாரங்கள் இருக்கு உரிய இடத்தில் காட்டுவோம்னு ஆசிரியர் வீரமணி சொல்லியிருக்கிறார் அவங்க என்ன ஆதாரம் காட்டுறாங்கன்னு பார்ப்போம் நான் திருப்பி ஒரு வார்த்தை சொல்ல வரேன் இதையெல்லாம் பண்ற காலகட்டமாக இது இன்னைக்கு நாடு எங்க போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை ஆதாரம் இல்லைன்னா அந்த வழக்கு வருகிற போது அவர் எந்த நிலையில எடுப்பாருன்னு பார்க்கலாம் அது எக்ஸ்போஸ் கூட நான் பார்க்க மாட்டேன் ரஜினி கொஞ்சம் தாமதமாக சில உண்மைகளை புரிஞ்சுக்கிட்டார் ஆசிரியர் வீரமணி கொஞ்சம் தாமதமாக ரஜினியை புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு தான் நான் அதை பார்ப்பனே தவிர அது ஒரு பெரிய தலைபோர பிரச்சனையே கிடையாது கடவுள் மறுப்பை பற்றி ரஜினி ரொம்ப கவலைப்பட வேண்டாம் நீங்கள் தாராளமாக இங்கே ஆன்மீக ஆட்சி நடத்துங்க மண் ஆன்மீகம் தலைத்தோங்கிற பூமி இப்போ ஆயிரம் பெரியார் வந்தாலும் இங்கே ஆன்மீகத்தை அழிக்க முடியாது அந்த நம்பிக்கையை அந்த நம்பிக்கையை வச்சுட்டு ரஜினி நிஜமான அந்த லட்சியங்களை நோக்கி தன்னுடைய பாதையை தெளிவாக அமைச்சுக்கிட்டோம் யாருடைய குறுக்கீடும் இல்லாமல் சுயமாக சிந்தித்து ஆலோசனை கேட்குறது தப்பு இல்லை அந்த ஆலோசனை தனக்கு தரப்படுகிற ஆலோசனையை அவர் முதல்ல பகுத்தாயணும் அதில் தண்ணி எது பாலுதுன்னு அவர் புரிஞ்சு நடந்துக்கிட்டார்னா அவருடைய இலக்கை வெற்றிகரமாக அடைய முடியும்னு நான் நம்புகிறேன் ஒரு தமிழ்நாட்டு பிரச்சையாக தமிழர்களுடைய பலதமான சிக்கல்களை பற்றி பேசணும் ரஜினி அப்படின்னு ஒரு கோரிக்கையாகவும் முன்வைச்சிருக்கீங்க சார் ரொம்ப நன்றி சார் உங்களுடைய அரங்கத்துக்கு வந்து உங்கள் கருத்தையும் வருகையும் பேசுகிற மிக்க நன்றி நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு எஸ்பிளேஷ்மன் பார்வையில் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்